மாட்டுப்பொங்கல் விழாவை ஒட்டி தமிழ்நாட்டின் பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் ஆராதனைகளில் மக்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். மாட்டுப்பொங்கல் நாளில் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மன் தனித்தனி வாகனங்களில் எழுந்தொருளி திட்டு வாசற்படியில் சூரியனுக்கு காட்சியளித்தனர். திருக்கோயிலில் உள்ள நந்தியம் பெருமானுக்கு லட்டு, முறுக்கு, இனிப்பு வகைகள், காய்கறி மற்றும் பழ வகைகளால் மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாரையும் சூரிய பகவானையும் ஒரு சேர தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனும் மாட வீதியில் காலை முதல் மாலை வரை மூன்று முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இரவு 7 மணி அளவில் திருவூடல் வீதியில் திருவூடல் நிகழ்வு நடைபெற்றது. இதேபோல மாட்டுப்பொங்கலையொட்டி உலகப் புகழ் பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோயில் மகாநந்திக்கு 1000 கிலோ எடையுள்ள லட்டு, ஜிலேபி, அதிரசம், ஜாங்கிரி உள்ளிட்ட இனிப்பு வகைகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. ஆப்பிள், ஆரஞ்சு உள்ளிட்ட பழங்கள், கேரட், பீட்ரூட் உள்ளிட்ட காய்கறிகள் மற்றும் மலர்களால் மகாநந்திக்கு அலங்காரம் செய்யப்பட்டது. மேலும் 108 பசுக்களை கொண்டு பசு வழிபாடும் நடைபெற்றது. அலங்காரம் வந்து 1000 கிலோல வந்து காய்கறிகள், அதே மாதிரி இனிப்பு வகைகள்ல வந்து அலங்காரம் செஞ்சு மிக சிறப்பா கொண்டாடுவாங்க. அதே மாதிரி 108 பசுக்களை அழைச்சிட்டு வந்து இந்த அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் நந்தியக்கும் எய்தாப்புல வச்சு பூஜை பண்ணுவாங்க. இப்ப பூஜை நடந்துட்டு இருக்குது. இது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது. இந்த தஞ்சைக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்தது. மக்கள் அனைவரும் இன்னைக்கு பாருங்க, வெளி மாநிலத்திலிருந்து வெளியூர்ல எல்லாம் வந்து இதை தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தஞ்சை பெரிய ஒரு பெரிய கோயில்ல மிக சிறப்பாக இந்த அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. இந்த கோபூஜையில வந்து 108க்கும் மேற்பட்ட கோமாதாக்களை வைத்து மிகச் சிறப்பாக பூஜை பண்றாங்க. பிரகதீஸ்வரர் கோயில நந்திகேஸ்வரருக்கு காய்கனி அலங்காரம், பழங்கள், காய்கறிகள், இனிப்பு வகைகள் அனைத்தும் மிகச் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கால்நடைகள் உள்ளிட்ட உலகின் அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு கிடைத்து மகிழ்ச்சியாக வாழ பல்வேறு ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.